ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தா, ஒரு தாறுமாறு ஐயோ வாயில் வேற வரலையே. ஸோ ஒரு தாறுமாறான ஒரு நூப், அதாவது நோ கேரக்டரு, நோ கன் ஸ்கின்னு, நோ எமோட்டு, இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் ஆட முடியுமா அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ இது ஃபஸ்ட்டு மேட்ச் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ சும்மா அப்படியே அது பாட்டுன்னு உள்ளே போகிறதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆயிரும் போல். சரி உள்ளே போயிடுச்சு பூயா அப்படின்னு மந்திரவாதி கையில் வச்சுட்டுருக்கான். வேறு லெவல் உள்ளே போய்த்தோலாம். ஓகே வேறு லெவல். வா, ஃபஸ்ட்டு எடுத்தோட M500 வாங்கிட்டோம். போன வீடியோலேருந்து வித்த காட்ட ஆரம்பிச்சிட்டுலேருந்து அதுவே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் போல். சரி பரவாயில்ல, பெரிய இவனாட்டம் ட்ராக் பண்ணி ட்ராக்லாம் பண்ணியிருந்தேன். கடைசியில் என்ன ஆகும்னு எனக்கு தானே தெரியும். அப்படியே வெறி கொண்ட வேகையாக ஓடிந்தோம். ஸோ ஓகே காய்ஸ், இந்தமாரி நூப் சேலஞ்செலாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்படியே பார்த்து சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விடுறது கொஞ்சம். இப்போ சப்ஸ்கிரைபர் ஓரளவுக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியே கண்டினியூவாக போயிருந்தா இன்னும் வேறு லெவலில் இருக்கும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, செவுத்தில் அப்படியே முட்டிக்கின்னு ஓடின்னு இருக்கோம். சரி ஓகே, எங்கடா எங்கடா எங்கடா, வாங்கடா வாங்கடா, வீர 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 கரிகாலா, போடுறா போடுறா வெடி அப்படின்னு போட்டால், ஐயோ ட்ராக் பண்ணுறதுக்கு போய் உட்காந்துட்டேன், போடுறா வெடி அப்படின்னு போட்டேன். என்னடா இது, டேய் 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 டேய், யாரா அவன், வாமா மின்னல் அப்படின்ற மாரி போகிறான். அடப்பா அவங்களா, டேய் என்னடா திடீர்னு அவன் என்னன்னா சல்லு புல்லுன்னு ஓடுறான், இவன் என்னன்னா திடீர்னு வந்து அடிக்கிறான், இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை. இவன் M500 வச்சு அடி போடு ஒரு நாக் பண்ணிட்டான் வேறு லெவல். ஐயோ இன்னொருத்தவ முடிச்சிட்டானே, வாடா 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 வாடா, கவுத்து போட்ட விக்கு மண்டையா, வா 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 வா. இவன் கையில் தான் இப்போ எல்லாம் இருக்குது. ஜெய் ஜலபகுல ஜக், இவன் கையில் தான் எல்லாம் இருக்குது, இவன் தான் ஜெயிச்சு கொடுக்கணும். அட்டாட்டா போட்டா மண்டையில் ஒரு ஷாட் வச்சான். ஓடுறாடே ஓடுறா ஓடுறா ஓடுறா, நிற்காதீங்க ஓடி. அடப்பாவி, ஃபஸ்ட்டு ரவுண்டு இவ்வளோ கேவலமாக தோற்று விட்டோமே. மூணு பேர் நாக் டவுன் ஆயிருக்கானுங்க. கில்லாத எடுத்திருந்தா கண்ணாத எடுத்துருக்கலாம். மூதி பசங்க ஒருத்தவனுக்கு ஒரு கில் பண்ணல. சரி பரவாயில்ல, மனம் தளர மாட்டேன், நான் ப்ரோ பிளேயர். டெசட்டிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே அப்படியே சும்மா சீன் காட்டும். டெசட்டிகளை எடுத்துகிட்டு வாயில் குறை வரல, அதெல்லாம் எடுத்துகிட்டு அடிக்க போகிறோமான்னு தெரில. ஓகே, சும்மா மேப்பில் ஏதோ லூஸ்மே பார்த்துருந்தேன். பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் மூணு ஹீரோயிக் பிளேயரு ஒரு பிளாட்டினம். ஸோ அதுதான் காட்டணுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் கூட எடுக்கல, எதுவுமே எடுக்கல, ஒன்றுத்து கூட எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் வேறு லெவலு. ஸோ அப்படியே ஓடின்ட்டுருக்கோம் வெறி கொண்ட வேகையாக. பார்த்தீங்கன்னா எதிரில் அங்கே ஒருத்தன் ஓடுறான். அடாடாடா இறா, நான் வர வேகத்துக்கு ஆ பாரு எவ்வளோ வேகம் பா, ஓடுறா ஓடுறா. இந்த மாதிரி வேகத்தை யாரும் ஓடி இருக்க மாட்டானுங்க. பார்த்தீங்களா, அப்படியே சும்மா சுற்றுறதுக்கு வர வேகமாக சுற்றுவோம். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு, அடாடாடாடாடா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன், அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஆடம், ஓகே கேஷ், நடுவில் இரும்பல் வந்துருச்சு. அப்புறம் எவனா கொரோனான்னு சொல்லிடுவான்றனால தான் வாய்ஸை கட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே வேறு லெவலில் ஸ்பீட் பண்ணுறதுனால தான் அப்படி தெரிஞ்சுது. ஸோ அவ்வளோ பெரிய ஆளில் நம்ம ஆடம் கிடையாது, அவ்வளோ ஸ்பீடாக நம்ம ஆடம் ஓட மாட்டார். அப்படின்னா இவன் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஓகே வேறு லெவலில் சும்மா இவனை எடுத்து நான் அப்படியே ஓடுறோம். இறா ஓசிக்கல் தூக்கிறதுக்கு வந்துட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெடியாக நீ டேமேஜ் கூட நான் ஓசிக்கல் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். போடுறா போடுறா வாட்டி போடு ஒரு நாக் போட்டோம், வேறு லெவலில் ஒரு நாக் டவுன் போட்டாச்சு. ஸோ கில் எடுக்கிறதுக்குள்ளே முதலே உள்ளே போயிட்டான். ஸோ நம்ம அப்படியே ஏறி போய் மோடி விஸ்தான் வேலையை காட்டிட வேண்டியதுதான். ஸோ ஓகே, அவன் ஒரு ஷாட்கன் அல்லது MP5 வச்சுருப்பான். அப்படியே அந்த கன்னை எடுத்துட்டா, அடடா டே என்னடா இது, M4 அவனா டே, இந்த கன்னு நான் எடுக்காமலே இருப்பானே, தண்டை கன்னு. அது தண்டகன் கிடையாது, நம்ம யூஸ் பண்ண தெரியாது. பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே மெட்கிட்லாம் சுற்றிட்டு அப்படியே சும்மா அப்படியே வீர பாகுபலி மாரி அப்படியே போகிறோம். கன் ஸ்கின் கூட இல்லாமல் ஆஹா, நம்ம டீம்மேட் மேலே எவனோ கையை வைத்துட்டான். அப்படியே பின்னாடியிலேருந்து அடிக்கிறான், யாரவன் ஓடுறா 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 ஓடுறா, படி நாக்டவுன் ஆயிடுவேன் நினச்சேன். ஆவலை நம்ம டீம்மேட் அவரை முடிச்சிட்டாப்புல. சரி மெட்கிட் போடலான்னு பார்த்தா அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, இங்கே வந்து போடலான்னு போட்டேன். அப்படியே கருத்த மூஞ்ச வச்சுன்னு இருக்கேன் ஆடமு. நம்ம தான் அப்படி கருப்பாக வச்சுருந்தோம், வெள்ளையாக வச்சா அவ்வளோ பார்க்க நல்லா இருக்குல்ல. ஓகே ஓடுறா 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 ஓடுறாரம்மா ஓடுறாரம்மா அப்படின்னு ஏதோ படத்தில் பார்த்தா அதான் டைலாக்கு. அழுத்தி பிடி அழுத்தி பிடி, ஐயோ டேமேஜ் கொடுக்குறானே, ஓடுறா ஓடுறா ஓடுறா. மெட்கிட் போட்டு உன்னை வந்து பார்த்துக்கிறான். அடாடா அதுக்குள்ளே நம்ம பைப்புள்ள முடிச்சிட்டான், நம்ம பிள்ளைங்க ரொம்ப வேகமாக இருக்கானுங்க. ஸோ இதே வேகத்தில் இருக்கக்கூடாது தம்பி, நம்மளுக்கும் கொஞ்சம் கில்லை விட்டு வைக்கணும், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும், பார்த்துக்கோ. ஓகே அடுத்த ரவுண்டில் MP5 தூக்கி விட்டோம். அந்த M4 எவனை எது கையில் வச்சுருக்கேன்னு எனக்கும் தெரில, கரீனாக்காரங்களுக்கும் தெரியல. ஓகே மஷ்ரூமை வாங்க, மஷ்ரூமா மஷ்ரூமை வாங்கியாச்சு. கே கேரக்டர் இல்லாமல் மஷ்ரூம் வச்சு என்ன தப்பு பண்ணுறது, ஆடம் கேரக்டர் ஆ நூபு மாரியே ஓடுறோம்ல. இந்தமாரி ஓடுறது பார்த்தாலே ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் நான் எமோட்டு கூட எக்யூப் பண்ணல. ஓகே பரவாயில்ல, மொத்த நூப், அதாவது நம்மளோட இது வடிகட்டின நூப் இந்த உலகத்திலே எவனும் இருக்க மாட்டான்ற மாரி வச்சுட்டு வந்திருக்கோம் வேறு லெவலு. ஸோ
மேலே ஒருத்தன் முந்திரி கொட்டையாட்டி ஏறி போயிட்டான், அவன் கில் எடுத்துட்டாடா, அப்புறம் நம்மளுக்கு கில்லு கிடையாது, அதனால நம்மளும் மேலே ஏறலான்னு போனான். அவன் க்ளூ ஆல் போட்டு ரெடியாக இருந்தான், இப்போ இல்லை கொணர் கழிச்சு. ஓகே இன்னொருத்தன் வரான், சரி அவன் அவன் சாவு என் கையில் தான், அவன் சாவு என் கையில் தான் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தான். அவனும் போயிட்டான், என்னடா இது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தான். அவன் க்ளூவால் போடுறான், இவன் எதையோ போடுறான், அங்கேருந்து எவனும் சுற்றுமே காட்டுச்சான எவனையுமே காணும். ஸோ உள்ளே போய் போகலாம் பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே போய் ஆட்டாடா அங்கே இருக்கியா நீ, இரு வரான் 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 இரா இரா. ஓகே ஓகே வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். நூப்பு மாதிரியே போகிறான், அப்போ கூட வந்து அடிக்க மாட்டேங்கிறான் விளக்கென்ன. ஸோ எங்கடாவன் 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 நான் பாட்டினி தேடின்னு இருக்கேன். ஸோ ஓடுறா ஓடுறா ஓடுறான், அவன் கீழே தான் இருப்பான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நான் கீழே போகல, ஏன் ஏன்னா இவன் ஓசிக்கல் எடுத்துருவான், அதனால தான். ஓகே வேறு லெவலில் அவனுக்கு டேமேஜ் கொடுக்குறோம், நான் மேலேருந்தா ஹெட்ஷாட் போட்டுருவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஓடுறா ஓடுறா இன்றைக்கி ஓசிக்கல் தூக்குறதுக்கு நம்ம பிளான் ரெடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே அவனே கில் எடுத்துருவான். டே 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 இது ரவுண்டில் ஒரு கிலோ கூட விட்டு வைக்கலையடா அப்படின்னு புலம்பின்னு இருப்பேன். ஆனால் டீம்மேட்ஸ் கிடையாது, ரேண்டம் பிளேயர் தான், நான் என்குள்ளேயே தான் போட முடியும். வாயை திறந்து சொன்னால் அப்புறம் வாயிலே வெட்டி விடுவானுங்க. ஸோ அதான் ஓகே வேறு லெவலு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்ட் ஜெயிச்சிட்டா அவனுங்க, ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிட்டானுங்க. ஸோ இந்த அப்புறம் அவனுக்கு ஜெயிப்பானுங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னு ஸ்கின் இல்லாமல் ரொம்ப கடுப்பாகி விட்டது மயிலாட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டேமேஜும் கம்மியாக இருக்குது, ரேட் ஆஃப் ஃபயரும் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஆடுறவங்க தான் கெத்து தான். ஸோ உண்மையாகவே ஸோ ஓகே நம்ம க்ளூவால் போட்டு வழக்கம் போல் சீன் போட்டுருக்கோம். முன்னாடி வருவான் வருவான் ஹெட்ஷாட் போடலான்னு பார்த்தா எவனும் வரல. ஸோ இந்த விக்கு தலையம் பார்த்தீங்கன்னா முந்திரி கொட்டையாரும் ஓடுறான், அப்புறம் கீழே எடுத்துருவானுன்னு எனக்கு பயமாயிடுச்சு. ஸோ அதனால தான் நானும் முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டேன். உயிரா நானும் கீழே எடுக்கிற பார்த்தா போட்டு நாக் ஆகிட்டான், யாரா இவன் அப்படின்னு. ஓகே அப்புறம் பிடிச்ச அழுத்தி பிடி தான் ஒரே பிடி, அப்புறம் கீழே தூக்கிலாம், அப்புறம் ரிவைவ் பண்ணுறான்னா எவன் கீழே எடுப்பான் அப்படின்ட்டு ரிவைவ் பண்ணலான்னு பார்த்தா இங்கே ஒரு ஒருத்தன் வன்றான், ஐயோ 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 ஓடுறா 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 இங்கே, ஐயோ ஐயோ இங்கே ஒருத்தன் வரான், என்னடா நடக்குது இங்கே, ஐயோ திருப்பி வந்துட்டானே, டே 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 என்னடா பண்ணுறீங்க, நான் ஒரு பச்சை மண்ணுடா என்ன போய் இப்படி கொலை பண்ணுறீங்களே, இறா அவனை ரிவைவ் பண்ணிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன். ஓகே டீம்மேட்டுக்கு அப்படியே க்ளூவால் போயிட்டு அப்படியே செவுத்து வழியாக ரிவைவ் பண்ணுறோம். ஸோ அவன் அலோக் பவர் போட்டதுனால அப்படியே அமைதியாக கமுக்கமாக உட்காந்து லைஃப் ஏற்றிக்கணும். ஓகே இப்போ தான் எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். ஸோ இது என்ன பக்குன்னு தெரில, நான் ட்ரைனிங் மோட்லையும் சரி எந்த மோட்லையும் சரி க்ளூவால் சுட்டால் நெட்டு பாருங்கள் அப்படியே பிங்க் ஏறுது. ஸோ ட்ரைனிங் மோட்லையும் இப்படி தான், க்ளூவால் சுட்டால் நெட்டு ரொம்ப இதாகுது. ஸோ இங்கே இருக்குது சேஃப் இல்லை, ஓடுற நெட்டு இல்லை நெட்டு இல்லை அப்படின்னு ஒன்றா திருப்பி வந்துடுச்சு, அப்படியே பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு ஓடி போனால் இங்கே ஒருத்தன் வரான், அடாடாடா போடு வேறு லெவலில், க்ளூவால் மட்டும்தான் போடல போட்டுருந்தா ப்ரோ பிளேயர் நம்பிடுவாங்க. ஸோ ஓகே ஒருத்தவனை கில்லு தூக்கியாச்சு, அவனையும் நம்ம கில்லு எடுத்துடலாம், அப்போ தான் ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு போனால் இவன் க்ளூவால் போட்டு இங்கே உட்காடுறான். சரி மெட்கிட் போட்டுக்கலாம், இதான் நமக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா வந்துட்டான், போட் போட் போடுவா, ஐயோ மண்டு 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 போடு போடு போட்டு லெவலில். ஸோ அவன் டீம்மேட் எலிமினேட் ஆகிட்டான், அவன் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான். பார்த்தீங்கன்னா ஒருத்தவனை போட்டு தள்ளியாச்சு. ஸோ மூணுக்கு ஒன்று அப்படின்ற இருக்குது. ஸோ இந்த ரவுண்டு தான் ஒரு மாதிரி விசித்திரமாக போகும், ஒரு மாதிரி காண்டு கடுப்பு அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ பொறுமையாக போன ரவுண்டு இது. பரவாயில்ல வீடியோ 10 நிமிஷத்துக்கு இருக்குது, ரெகுலராக போடுற டைமிங் தான். ஸோ பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ எந்த கண்ணை எடுக்கலாம், இதை வச்சா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஏகேவை தூக்கிட்டு அப்படியே வீர வீரன் பிஜிஎம் போட்டு போக வேண்டியது தான். ஸோ அந்த பெட்டுக்கூற எடுத்துகிட்டு வரல, அது முட்டை தந்தது தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இவனா எஸ்எம்ஜி புல்லட்டை எவ்வளோ பொறுக்கி வச்சுருப்பான், தெரியல பொறுக்கி ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கான். பார்த்தீங்கன்னா பொறுக்கி இல்லை பொறுக்கி வச்சுருக்கான்னு சொன்னேன். ஓகே வேறு லெவலு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓடுறோம் அப்படி, இந்த ஆடம் கேரக்டர் வச்சு ஓடும் போது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஜிலா ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ காஜிலா ஓடுறத நீ எப்போ பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ வாயில் வரதை அடிச்சு விட வேண்டியதான், இதை கூட கேட்கக்கூடாது. ஸோ வண்டா வண்டா அடி போட்டு எட்டு போட்டா அது ஐயோ கன் ஸ்கின் எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் டேமேஜ் எக்ஸ்ட்ரா போயிருக்குமே. சார் பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அவனும் ஐயோ எப்படி அடிக்கிறான், செவத்துக்குள்ளே இருக்கும்போதுலாம் பூந்து அடிக்கிறான், ஹேக்கராக இருப்பானும் அப்படின்னு டவுட்லாம் வரும். ஸோ மேலேருந்து அடிச்சிருவானுன்னு ஒரு பக்கம் பயம். ஸோ க்ளூவால் போடலாமா வேணாமான்னு யோசிச்சேன். சார் கிரனேட் இருந்தது, கிரனேடை போடலான்னு போட்டால் அந்த பைத்தியக்காரன் பா என்ன பண்ணுவான்னு பாருங்கள், கிரனேடு கூட கன் ஸ்கின் எடுத்துகிட்டு வரலடா என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஓட்டான் போல், அது கூட தெரியாமல் இங்கே லூஸ் ஆட்டம் இங்கே நின்றுருக்கேன். பார்த்தீங்கன்னா அவன் எங்கேயோ போயிட்டான், மேலே போயிட்டான் போல். சரி ஓகே போய் கில்லெடுக்கலான்னு பார்த்தா போதே க்ளூவால் போட்டான் பாவி பையில, இந்த நேரத்தில் தான் க்ளூவால் போடுவியாடா அப்படின்ட்டு பார்த்துருந்தேன். பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்துட்டு ஏதோ ஒரு விசித்திரமான போஸ்டில் உட்காந்துட்டு இருக்கான் இவன். ஸோ ஓகே வேறு லெவலில், மேலே வேறு ஒருத்தவன் எட்டி பார்த்துட்டுருக்கான், அவன் ஜெட்டி உடைக்கணும். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் 12 12 போகுது, இது என்னடா ஏகே வாயில் எதுனா ஷார்ட்ரு கண்ணான்னு தெரில. ஸோ ரொம்ப கம்மியாக போகுது. ஸோ கன் ஸ்கின் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல முட்டிக்கின்னு ஓடுறேன், எதோ பண்ணுறேன், ஒன்றும் புரியல. ஐயோ டக்குன்னு டக்கு 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 டக்குனா டக்குனா டக்குடா 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 ஓடுறா 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 அப்படியே நம்மளுக்கு திடீர்னு ஞான புத்தி வந்துருச்சு. அப்படியே அந்த பக்கம் ஓடிட்டு போய் அப்படியே சுற்றிட்டு போய் சும்மா வச்சு மண்டலில் நச்சு 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 நச்சன் அப்படியே சும்மா எப்படி சொல்கிறது, அப்படியே பிஜிஎம் போட்டு அப்படியே கெத்தாக போகிறோம் பார்த்தீங்களா. ஆடம் கேரக்டர் வச்சு இவ்வளோ திமிர எவனும் போகமாட்டான். ஓடுறா ஓடுறா போடே பாட்டி சுட்ட முறுக்கு சப்புரத்தான் இருக்கு ஆஹா
டேய் என்னடா நடந்தது, ஐயோ கன் ஸ்கின் எடுத்துகிட்டு வந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது கை. ஸோ பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் இல்லாமல் ரொம்ப பாடுபடுறோம். பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் தான் நிற்கிது. இவன் என்ன வேடிக்கை பார்க்குறான், க்ளூவில் போடுறான், அந்த பயம் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணிட்டேன் எப்படியோ, நல்லா இருக்கணும் விக்கு மண்டையன். ஸோ பார்த்தீங்கன்னா ரீலோடெலாம் பண்ணிட்டு எங்கடாவன் எங்கடாவன் தெரிந்தா எங்கடா எங்கடான்னு தெரியுந்தா திடீர்னு வானத்துலேருந்து குதிக்கிறான். டே டே யாரா இவன், ஐயோ திடீர்னு பயம் காட்டி விட்டான். சரி ஓகே, இவன் அலோக் பவர்லேயே அப்படியே ஏற்றிக்க வேண்டியதாக. மெட்கிட் வேறு இல்லை, என்ன படத்தை போடு படலங்கா வேறு லெவல்லே. ஸோ ரெண்டே ரெண்டு அடி தான் அடித்தான், பொட்டுன்னு போயிட்டான் பரலோகத்துக்கு. ஸோ மீதி இருக்கவனுங்களாம் என்ன நானுங்கன்னு தெரியல, ஸோ அவனுங்கிட்ட தான் போய் கேட்கணும். ஸோ வேறு லெவல் ஓகே கேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். அதுக்கு முதல்ல நான் ரெகுலராக வீடியோ போடணும். போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிவாக்கே கடைசியில் ஆதாரம் அப்படின்னு ஒன்று காட்டணும் அல்லவா. ஸோ இது ரேங்க்டு மேட்ச் தான், ரேங்க்டுனா கிளாஷ் குவாட் ரேங்க்டு. ஹீரோயிக் 59, பெரிய ஆள் தான் நம்ம. பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஐஎஸ்டிக்கு இல்லை, ஆடம் கேரக்டர் வச்சுட்டு இருக்கோம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பாய். We'll be right back.